எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்க சோனியாசார்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்த்தியான பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோட முடிவுல உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க வீட்டுல காய் எதுவும் இல்லைனா கூட ஒரு பூண்டு வச்சு சட்டு நீங்க எவ்வளவு சுலபமா சுவையா ஒரு குழம்பு செய்யறதுன்றத இந்த வீடியோல பாருங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சமைக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் வெந்தயம், 15 பல்லு பூண்டு, தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கியது, 2 தக்காளி இப்படி பொடிசாக நறுக்கியது, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோடனே நான் அரை ஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சு வரும்போது நான் அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் அதோட 1.5 ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். அதெல்லாம் சேர்த்து அது ஒரு 2 நிமிஷம் இப்படி பொரிஞ்சு வரும்போது 15-20 பல் பூண்டு நான் இதில் இப்போ சேர்க்குறேன். பூண்டு சேர்த்து அது ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி நல்லா வதக்கின பிறகு நான் அதில் வெங்காயம் சேர்க்குறேன். நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு அதை வதக்கிக்கணும். அடுத்து நான் இப்போ அதில் கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு 2 தக்காளி நான் பொடிசாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். அந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். உங்ககிட்ட எந்த உப்பு இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் உங்களுடைய தேவைக்கேற்ப. 2 டேபிள் ஸ்பூன் நான் சிகப்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன், தனியாத்தூள். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதெல்லாமே சேர்த்து இப்படி நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் அதில் தண்ணி சேர்த்து வதக்கிக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கின பிறகு அந்த ஆயில் இப்படி ஓரத்தில் செப்பரேட் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். அந்த எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வரும்போது நான் அதில் புளி தண்ணி சேர்க்குறேன். இப்போ நீங்கள் தேவையான அளவு குழம்பு எவ்வளோ கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் இதை ஒரு 15 நிமிஷம் லிட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட போகிறேன். அது கொதிக்கிற நேரத்தில் நான் ஒரு 2-3 பீஸ் தேங்காய் அப்படி பொடிசாக நறுக்கி தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறேன். அடுத்து 15 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அந்த எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி அது நல்லா கொதிச்சு வரும்போது இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் இந்த தேங்காய் பேஸ்ட் இப்போ நான் சேர்க்குறேன். அதை சேர்க்கும்போது இன்னும் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்னஸ் வரும். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் இப்படி கொதிக்க விடணும். அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். சுவையான பூண்டு குழம்பு தயாராக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.